हेलो फ्रेंड्स, वेलकम टू श्री तमिल चैनल। इनकी नम्बर चैनल पाक पाती करुप कोंड कडलय वच्ची मणक मणक और कुळंबु सेय पोरोम। इंद कुळंबु पाती सुड़ सुड़ सादम चप्पाती इडली दोसैक्कु कूड़ रोम्बवे नल्ला इरुक्कुम। ஒரு முறை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கல்பாசி சின்னதாக சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன் ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. அடுப்பை குறைச்சி வச்சு எண்ணெயில் லேசாக வறுத்து விட்டுக்கோங்க. சீரகம் சோம்பு கசகசா எல்லாமே லேசாக வறுபட்டு வாசனை வர ஆரம்பிக்கும். அடுத்து இதில் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி செவந்து வரணும். அது வரைக்கும் இதை நாம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியுமே நல்லா வதங்கி கரைஞ்சி வரணும். இப்போ இதை நாம் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததும் அடுத்து இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காயை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு கல்பாசியும் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இது எல்லாமே லேசாக பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக செவந்து வரட்டும். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு கப் கருப்பு கொண்ட கடலையை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கொண்ட கடலையை குக்கரில் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களோட குழம்பு மிளகாய்த்தூள் காரமாக இருந்துச்சுன்னா இந்த தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறத ஸ்கிப் பண்ணிடலாம். என்னோட குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரம் கம்மின்றதுனால நான் தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் நாம் அரைச்சி வச்ச தக்காளி வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இதை மசாலாவோடு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடும்போது அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எல்லாமே சேர்ந்து கலந்து வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க.
தேங்காய் வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிருக்கிறதுனால இது நல்லா திக்காகும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு இந்த சமயத்தில் சேர்த்துக்கங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கங்க. குக்கர்லேருந்து ஸ்டீம் இறங்கினதுக்கு அப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருக்கும். கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், மணக்க மணக்க கருப்பு கொண்டக்கடலை குழம்பு. இதை சுட சுட சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.